அது யமுனையாறு ஓடுற ஏரியா. அங்க கைய காலை கட்டி ஒரு போட்ல பூலாந்தேவிய பெகுமா என்ற கிராமத்துக்கு இட்டுன்னு வந்தாங்க. போட்ல இருந்து பூலாந்தேவியோட தலைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து அங்க இருந்த கிராமத்துல ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த நேரத்துல பூலாந்தேவிய அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வெறும் 17 வயசே ஆகிற பூலாந்தேவியோட உடம்பெல்லாம் ரத்தமும் காயமும் தண்டிச்சு போயிருந்துச்சு. இந்த பெண்ணு மேல வெறியோட கோவத்தோட இந்த உயர் ஜாதியாக கருதுகிற சில தாகூர்கள் ஒவ்வொருத்தரா வந்து மாறி மாறி பூலாந்தேவிய ரேப் பண்றாங்க. தன்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு பூலாந்தேவி கெஞ்சினாங்க, வழி தாங்க முடியாம கதறி துடிச்சாங்க. அந்த பகுதி முழுக்க அவங்க கதறல் சத்தம் மட்டும்தான் இப்ப கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த பெண்ணு மேல கோபத்தோடும் காம வெறியோடும் ரேப் பண்ண அந்த வெறி பிடிச்ச அந்த மனித மிருகங்கள்ல ஒருத்தருக்கு கூட அந்த பெண்ணோட நிலைமையை பார்த்து இறக்க பண்ணணும்னு தோணல. ஒருத்தர் மாறி வரிசையா 3 நாட்கள் அந்த பெண்ணை ரேப் பண்ணிட்டே இருந்தாங்க. பிறகு அந்த பெண்ணை நிர்வாணமா ஆக்கி அடிச்சு ஊரை சுத்தி நடக்க வச்சாங்க. எனக்கு துணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு கண்ணீரோட கதறினாலும் ஒருத்தர் கூட பூலாந்தேவிக்காக இறக்கப்படல. இந்த சம்பல் பள்ளத்தாக்குல பணக்கார உயர் ஜாதி வீரியர்களை நடுநடுங்க வச்சவங்க தான் பூலாந்தேவி. இவங்க மக்கள் உழைப்ப சுரண்டி ஏச்சி சம்பாதிக்கிற பணக்காரங்க கிட்ட கொள்ளையடிச்சு வறுமையில இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு வந்தவங்க. இப்படி பண்ண இந்த பூலாந்தேவி மேல அந்த தாக்கூர் சாதிகாரங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம் வெறி? தான் வாழ்க்கையில அடி மேல அடி வாங்கி திமிரி எழுந்து திருப்பி அடிச்சு பின்னால அரசியல்வாதியாக வளர்ந்த பூலாந்தேவியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பூலாந்தேவி August 10, 1963 உத்தரப்பிரதேசத்துல கொர்காக்கா பொர்வா என்ற கிராமத்துல பிறந்தாங்க. இந்த கிராமம் சம்பல் பள்ளத்தாக்குல யமுனை ஆத்து கரையில இருக்குது. இவங்க மல்லா என்கிற தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்தவங்க. அங்க ஆத்துல போட்டு ஓட்டிக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறவங்கள தான் மல்லாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லா சாதியினரை அங்க தலித்தாக கருதுவாங்க. பூலாந்தேவியோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவங்களுடைய அப்பா பேரு தேவிதின். இவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா 1 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தை வச்சுதான் இவங்க வாழ்வாதாரமே இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பூலாந்தேவியோட அப்பா அம்மாவுக்கு ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க, ஆண் பிள்ளையே இல்ல. அதனாலயே பூலாந்தேவியோட அப்பா தேவிதினுக்கு ஆண் வாரிசே இல்லாதால அவங்களுக்கு இருந்த அந்த 1 ஏக்கர் நிலத்தையும் பூலாந்தேவியோட பெரியப்பாவும் அவருடைய மகனும் அமைக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்காக ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்ப 10 வயசான பூலாந்தேவி தங்களோட சொத்தை அபேஸ் பண்ண நினைச்ச பெரியப்பாவுக்கு எதிராக எதிர்த்து நின்னாங்க. சின்ன வயசுல இருந்தே பூலாந்தேவிக்கு வாய் ஜாஸ்தி. வாயில எந்த வார்த்தை வந்தாலும் எந்த கூச்சமும் நாச்சமும் இல்லாம பேசி விட்டுருவாங்க. இதனாலேயே அடிக்கடி சண்டை சச்சரவை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. பூலாந்தேவிக்கு இங்க இருந்தா தன்னோட அண்ணன் குடும்பத்தோட பெரிய அளவுல சண்டை பெருசாகிட்டே போகும்னு வெறும் 11 வயசுலயே பூலாந்தேவியோட அப்பா அம்மா அவங்கள விட 3 மடங்கு வயசுல அதிகம் உள்ள சரியான ஒரு பூமர் அங்கிளுக்கு போயிட்டு இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்தே பூலாந்தேவியோட புருஷன் அவங்கள அதட்டி மிரட்டிக்கிட்டே இருப்பான். அப்பெல்லாம் குழந்தை திருமணம் நடந்துச்சுன்னா பெண் குழந்தை வயசுக்கு வர வரைக்கும் இந்த கணவன் மனைவிய பிரிச்சேதான் வச்சிருப்பாங்க. ஆனா பூலாந்தேவியோட புருஷன் புட்டிலாலு பூலாந்தேவி 11 வயசுல வயசுக்கு வராத பொண்ணுன்னு கூட பாக்காம மேரிட்டல் ரேப் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப வழி தாங்க முடியாம பூலாந்தேவி சத்தமா கத்துனா செமையா அடிச்சு போட்டுருவான். இவன் தொல்லை பத்தாதுன்னு இந்த பூலாந்தேவி சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டான்னு சொல்லி திட்டிக்கிட்டே பூலாந்தேவியோட அத்தை பூலாந்தேவி புருஷன்ட்ட அடிக்கடி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே செம அடியும் உதையும் சித்திரவதையும் பூலாந்தேவி அனுபவிச்சுக்கிட்டே வந்தாங்க. இந்த வலி வேதனையை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல பூலாந்தேவி புருஷன் வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் புருஷனை விட்டுட்டு வர பெண்களை இந்த சமுதாயம் ரொம்ப கேவலமா பார்க்கும். அதுலயும் கிராமத்துல காஜி எடுத்து திரியிற இந்த பொறுக்கி பசங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வர பெண்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணி மேட்டர் முடிக்கணும்னு அலைவானுங்க. அப்ப அந்த சமயத்துல பூலாந்தேவி இந்த மாதிரியான அவமானங்களும் தொல்லைகளும் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருந்துச்சு. பூலாந்தேவி பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததும் இந்த பழைய நில பிரச்சனை திரும்பவும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பூலாந்தேவியோட அப்பாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான். இந்த பிள்ளைங்க கண்ணாலம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அவங்களோட 1 ஏக்கர் நிலத்தையும் நாமளே அபியாஸ் பண்ணிக்கலான்ட்டு பூலாந்தேவியோட பெரியப்பா பையன் மாயாதீன் மல்லா ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தா அப்படி. ஆனா பூலாந்தேவி புருஷனை விட்டு பிரிஞ்சு பிறந்த வீட்டுக்கு வந்து அந்த நிலத்தை மாயாதீன் மல்லாவுக்கு கிடைக்க விடாம தடையாவே இருந்தாங்க. அதனால காண்டான மாயாதீன் மல்லா தங்க மோதிரம் ரிஸ்ட் வாட்ச் இதெல்லாத்தையும் பூலாந்தேவி திருடிட்டாங்கன்னு பொய்யா ஒரு திருட்டு பொடிய போட்டு கேஸ் கொடுத்துட்டாரு. போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி 3 நாட்கள் கஸ்டடியில வைக்கிறாங்க. கஸ்டடியில போலீஸ் அவங்கள கொடுமைப்படுத்தி அடிச்சு திரும்ப இப்படி திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் ஆபீசர் அவங்கள ரேப் பண்ணாருன்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் திரும்ப பூலாந்தேவிய புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்க அப்பா அம்மா மறுபடியும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பூலாந்தேவியோட புருஷன் இவங்களை வேண்டாம்னு சொல்லவே பெரிய அளவுல டவுரி கொடுத்து எப்படியோ அவரை ஒத்துக்க வச்சாங்க. இப்படி அடுத்த முறையும் பூலாந்தேவி கிட்ட அவரோட புருஷன் தாம்பத்திய உறவுக்கு வரும்பொழுது பழைய மாதிரியே ஒரு ரேபிஸ்ட் மாதிரி கொடூரமா நடந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெண்ணோட கள்ளக்காதல் வர வச்சுக்கிட்டு பூலாந்தேவிய சும்மா சும்மா அடிச்சு டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த கொடுமைகளை சகிச்சு தாங்கிக்க முடியாம பூலாந்தேவி திரும்பவும் பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதோட அங்க கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க.
1980 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சம்பல் பள்ளத்தாக்குல கொள்ளையடிக்கிற திருட்டு குரூப்புகளுடைய பிரச்சனை அங்க இருந்துட்டு இருக்கும். 1979 ஒரு நாள் பூலான் தேவி ஏதோ ஒரு வேலைக்காக காட்டு பக்கமா போனப்ப ஒரு கொள்ளைக்கார கூட்டம் இவங்களை கடத்திட்டு போயிருக்காங்க. இந்த கொள்ளைக்கார கேங்குக்கு பாபு குஜர் என்றவன் தான் தலைவனா இருந்தார். இவரு இந்த குஜர் ஜாதியை சேர்ந்தவர். இந்த பாபு குஜர் பூலான் தேவி மேல ஒரு காம பார்வையா பார்த்துதான் அவங்களை கடத்திட்டு வந்தாரு. இந்த கொள்ளக்கார இந்த திருட்டு கேங்கு எப்போதும் இந்த மலைக்காட்டு பக்கமா தான் பதுங்கி அங்கே இங்கேயும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்படி கடத்திட்டு வரப்பட்ட பூலான் தேவி அந்த மலைமேட்டுல வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கொள்ளக்கார குரூப்ல விக்ரம் மல்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தலைவர் இருந்தாப்படி. இந்த விக்ரம் மல்லாவும் பூலான் தேவியும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. அதே போல இந்த பாபு குஜர் பூலான் தேவி அப்படி கிட்னப் பண்ணிட்டு வந்தது விக்ரம் மல்லாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதோட இந்த பூலான் தேவியை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விக்ரம் மல்லா தன்னோட கேங் லீடரான குஜர் கிட்ட பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா பாபு குஜர் அதுக்கு ஒத்துக்கல. மாறா அவர் பூலான் தேவியை நிறைய அடிமையாச்சு. இதனால இந்த கொள்ளக்கார கூட்டத்துல இருந்த பாபு குஜரோட சாதிக்கார ஆளுங்க இதை பார்த்துட்டு உடனே அவங்க விக்ரம் மல்லாவை தாக்குறதுக்கு வரவே அந்த கூட்டத்துல இருந்த விக்ரம் மல்லாவுடைய சாதிக்காரங்க இந்த பாபு குஜரோடைய ஜாதிக்காரங்களை கொல்றாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் மல்லா தான் அந்த கேங்கோட லீடர் ஆகிறாரு. சின்ன வயசுல இருந்தே பூலான் தேவிக்கு நடந்த கொடுமைகளையும் அவமானங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம் மல்லா ரொம்ப வருத்தப்பட்டார். பூலான் தேவிக்கு துப்பாக்கி சுடுதல், வில் வித்தை, குதிரை ஏறி சவாரி செய்யறது இதுக்கெல்லாம் ட்ரைனிங் தராரு. அதோட இந்த விக்ரம் மல்லா இந்த கொள்ளைக்கார கூட்டத்துல பூலான் தேவிக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் இந்த கொள்ளைக்கார கூட்டம் பூலான் தேவியோட புருஷன் வாழ்ற அந்த கிராமத்துக்கு போய் அங்க தாக்குதல் நடத்துறாங்க. அங்கதான் பூலான் தேவி தன்னோட புருஷன் புட்டிலால அங்க அடிச்சு மூஞ்ச குழப்பி பழிக்கு பழி தீக்குறாங்க. இனிமேல் யாரும் குழந்தை திருமணம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு வான் பண்றாங்க. இந்த அரியா பிள்ளைங்களை கல்யாணம் முடிக்கிறவனோட கதையை இனி முடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் மல்லா தன்னோட கேங்க வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிற வேலையை அந்த பந்தல் கண்டி ஏரியாவில செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த மேல் ஜாதி என்ற அடையாளத்தை வச்சுக்கிட்டு எளிய மக்களோட உழைப்ப சுரண்டி சம்பாதிக்கிறவங்க வீட்டுல பூந்து இவங்க கொள்ளையடிச்சாங்க. பணக்காரங்களை கிட்னாப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து மிரட்டி பணம் பறிச்சாங்க. இதோட வழிபறி கொள்ளையும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கிடைச்ச பணத்துல கொஞ்சம் பகுதியை ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த வரதட்சணை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நின்னு போற கல்யாணத்துல பெண்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதனாலேயே விக்ரம் மல்லா பூலான் தேவியோட பேரெல்லாம் இந்த பந்தல்கண்டு ஏரியாவையும் தாண்டி பரவ ஆரம்பிச்சது. ஏழை மக்கள் பூலான் தேவிய துர்கா தேவியோட அவதாரமாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விக்ரம் மல்லாவும் பூலான் தேவியும் செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு நெருங்கி காதல் வயப்பட்டாங்க. இந்த கொள்ளக்கார கூட்டத்து தாழ்த்தப்பட்ட சாதியினருடைய அட்டகாசம் அதிகமாகவே மேல் ஜாதியான இந்த குஜர்கள் ராஜபுத்துகளால இதை பொறுத்துக்கவே முடியல. அப்போ இந்த பாபு குஜர் முன்னாடி இந்த கொள்ளை கூட்டத்து தலைவனா இருந்த போது ஸ்ரீராம் நல்லுராம் என்கிற இந்த ரெண்டு டாக்கூர்கள் அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான ஆட்களா இருந்தாங்க. இவங்களுக்குன்னே கேங்ல ஒரு தனி மரியாதை உண்டு. அதோட பழைய கேங் லீடர் பாபு குஜர் எல்லா விதத்திலயும் இந்த ஸ்ரீராமையும் நல்லுராமையும் நல்லபடியா கவனிச்சுட்டு வந்தாரு. ஆனா இவங்க ஒரு முறை போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில் தண்டனையா அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜெயில இருந்த சமயத்துலதான் விக்ரம் மல்லா இந்த பாபு குஜரை கொலை பண்ணியிருந்தார். அவங்க ரெண்டு பேருமே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததும் இந்த பாபு குஜர் கொலை பண்ணப்பட்டு விக்ரம் மல்லா கொள்ளைக்கார கூட்டத்தோட தலைவனானதை தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம் மல்லாவை பழிக்கு பழி வாங்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுக்கு சொந்தமான இந்த ராபரி கேங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் தலைமையில இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை அசிங்கமா நினைச்சாங்க. ஆனா அவங்க வெளியில எந்த கோபத்தையும் காட்டிக்காம ஜெயில இருந்து வந்ததும் டைரக்டா விக்ரம் மல்லாவையே போய் மீட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு காலத்துல இந்த கொள்ளைக்கார கூட்டத்துல இந்த விக்ரம் மல்லாவை சேர்த்துக்கிட்டது இந்த ஸ்ரீராமும் நல்ல ராமும் தான். அதனாலே விக்ரம் மல்லா இவங்க ரெண்டு பேரையும் குருவா நினைப்பாரு, இவங்க கிட்ட மரியாதையா இருப்பாரு. ஆனா விக்ரம் மல்லா இந்த கேங் லீடரா இருக்கிறது பிடிக்காததால ஸ்ரீராமும் நல்ல ராமும் வெளியே நல்லவங்க போல நடிச்சு விக்ரம் மல்லாவுக்கு வார்த்தை சொல்ற மாதிரி வராங்க. இந்த ஸ்ரீராமும் நல்லாராமும் செத்து போன பாபு குஜரோடைய ஆட்களா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் விக்ரம் மல்லாவுக்கு குரு அப்படின்றதால இந்த குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க தனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமையும் நல்லாராமையும் தன்னோட கேங்ல சேர்த்துக்கிட்டாரு விக்ரம் மல்லா. இவங்க ரெண்டு பேரும் திரும்ப இந்த கேங்ல சேர்ந்துடவே கூட்டத்துல இருந்த மற்ற மேல் ஜாதிக்காரங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ராபரி கேங்க திரும்ப மேல் ஜாதிக்காரங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேலையத்தான் இவங்க ரெண்டு பேருமே செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த ஸ்ரீராமும் இந்த பாபு குஜர் மாதிரியே பூலான் தேவி மேல காம வெறியோட இருந்தாரு. ஒரு முறை தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க நேரடியா பூலான் தேவி கிட்ட படுக்கவான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இதனால கடுப்பான பூலான் தேவி எல்லாரும் முன்னாடியே அவரை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இன்னொரு முறை நீ இதே மாதிரி நடந்துகிட்டா பாபு குஜருக்கு நடந்த நிலைமை தான் உனக்கும் வரும்னு சொல்லிட்டு ஸ்ரீராம விக்ரம் மல்லா வான் பண்ணி விட்டாரு.
ஒரு முறை அந்த ஸ்ரீராமும் நல்லாராமும் இந்த விக்ரம் மல்லாவுடைய கேங்கை கூட்டிகிட்டு ஒரு கிராமத்துக்கு கொள்ளையடிக்க போனாங்க. கொள்ளையடிச்ச பிறகு அந்த கிராமத்துல இருந்த தாழ்த்தப்பட்ட மல்லா ஜாதி மக்கள் மீது மட்டும் இந்த ஸ்ரீராமும் நல்லாராமும் காட்டு மிராண்டித்தனமா தாக்கி அவங்கள அடிச்சு துன்புறுத்தினாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணதை பார்த்த இந்த விக்ரம் மல்லாவுடைய சப்போர்டர்ஸ் அந்த கேங்கை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதோட ஸ்ரீராமும் நல்லாராமும் இந்த மேல் ஜாதியான தாக்கூர் ஜாதி மக்களை அப்படியே கேங்ல சேர்த்துக்கிட்டாங்க. அதோட அந்த கொள்ளைக்கார கேங்ல மேல் ஜாதிக்காரங்க அதிகமானதால விக்ரம் மல்லாவை ஓரம் கட்டிட்டு ஸ்ரீராமுக்கு சப்போர்ட்டர்ஸ் அங்க அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் முன்னாடி இந்த பூலாந்தேவி தன்னை அவமானப்படுத்தினத மனசுல வச்சுக்கிட்ட ஸ்ரீராம் நேரம் பார்த்து விக்ரம் மல்லாவை துப்பாக்கியால சுட்டு கொன்னாரு. பிறகு பூலாந்தேவிக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து அவங்கள ரேப் பண்ணாரு. அதோட அவங்கள பெகமாய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் 3 நாட்கள் ரூம்ல கட்டி வச்சு இந்த தாக்கூர் ஜாதிகாரங்களோட சேர்ந்து அப்படியே கேங் ரேப் பண்ணான். அதோட அவங்கள நிர்வாணப்படுத்தி அடிச்சு ஊரை வளம் வர வச்சான். அப்ப தன்னோட கேங்கை சேர்ந்த மான்சிங் அப்புறம் பெகுமாய் கிராமத்துல இருக்கக்கூடிய சிலரோட உதவியால இந்த பெகுமாய் கிராமத்துல இருந்து பூலாந்தேவி எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பூலாந்தேவி இந்த மல்லா ஜாதிகாரங்களை வச்சு சொந்தமா ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தை ஃபார்ம் பண்ணாங்க. அதோட இந்த கேங் மூலமா இந்த பந்தல்கண்டு பகுதி முழுக்க தீவிரமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க இந்த மேல் ஜாதியில இருந்த இந்த தாழ்த்தப்பட்ட மக்களோட உழைப்பை சுரண்டி கொழுக்கிறவங்களை பார்த்து குறி வச்சு கொள்ளையடிச்சாங்க. அந்த பணத்துல ஒரு பகுதியை ஏழை மக்களுக்காகவும் செலவு பண்ணாங்க. இந்த பெகுமாய் கிராமத்துல இருந்து பூலாந்தேவி தப்பிச்சு 7 மாசத்துக்கு பிறகு 1981 பிப்ரவரி 14ஆம் தேதி திரும்பவும் இந்த பெகுமாய் கிராமத்துல இவங்க பூந்து தாக்குனாங்க. இந்த ஸ்ரீராமியும் நல்லாராமியும் பிடிக்கிறதுக்காக அந்த கிராமத்தை எரிச்சு தீக்கரையாகிறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அங்க கிடைக்கல, எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. எந்த ஊர் மத்தியில தன்னை ரேப் பண்ணி நிர்வாணமாக நடக்க வச்சாங்களோ அந்த கொடுமைக்கு உடந்தையாக இருந்த ராஜ்புத்திர தாக்கூர் ஜாதியினர் அப்படியே வரிசையா நிக்க வச்சு சுட்டு தள்ளாங்க. இந்த தாக்குதல்ல 22 தாக்கூர் ஜாதிக்காரங்க அங்கேயே செத்து போனாங்க. பெகுமாய் கிராமத்துல நடந்த இந்த சம்பவம் நாடு மொத்தத்தையும் அங்கே திரும்பி பார்க்க வச்சிருச்சு. இப்படி ஒரு சட்ட ஒழுங்கின்மைக்கு பொறுப்பேற்று அப்ப யூபி முதலமைச்சராக இருந்த விபி சிங் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். மீடியாக்கள் பல அப்ப பூலாந்தேவி ஒரு ஹீரோவா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்தியன் பண்டிட் கியூன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் பூலாந்தேவியை பிடிக்கிறதுக்காக பல ஆபரேஷன்களை நடத்தினாங்க. அதே நேரம் பூலாந்தேவியை காட்டி கொடுக்காம அந்த பகுதி கிராமத்து மக்கள் பூலாந்தேவிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப பூலாந்தேவியோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, அவங்களை எப்படியாவது சரணடைய வைங்கன்னு சொல்லிட்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி யூபி கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதோட பூலாந்தேவி கேங் ஆட்கள் ஒவ்வொருத்தரா போலீஸ் என்கவுண்டர் பண்ணவே போலீஸ் கெடுபிடி அதிகமாகவும் இருக்கவே தனக்கு தேவையான ஆயுதங்களும் கிடைக்காம தடைபட்டு போகுது. அதோட பூலாந்தேவிக்கு சாப்பாடும் தண்ணீரும் கிடைக்காத விதமா போலீஸ் நெருக்கடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில அவங்களுக்கு உடம்பும் சரியில்லாம போயிடுது. அதனாலேயே பூலாந்தேவி 1983 பிப்ரவரி மாசம் சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க சரணடையும் போது தனக்கு உத்தரப்பிரதேச போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல, அதனால மத்திய பிரதேசத்துல வந்து சரணடைறேன்னு சொன்னாங்க. மத்திய பிரதேச மாநிலத்துல பிந்து என்ற ஒரு சிட்டில மத்திய பிரதேச முதலமைச்சர் அர்ஜுன் சிங் முன்னாடி வந்து சரணடைஞ்சாங்க. அப்ப இந்த பூலாந்தேவியை பாக்குறதுக்காகவே 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவங்க குவிஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த அரசு பின்னால யாரும் இதே மாதிரி சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது என்கிற நோக்கத்திற்காக இந்த வாக்குறுதியில இருந்து பின்வாங்கிட்டாங்க. அதோட இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துச்சு. 13 வருஷம் ஜெயில் தண்டனையும் உங்களுக்கு கிடைச்சு. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரங்க பூலாந்தேவி மாரி ஒரு ஆள் இனி பூமியில பிறக்கவே கூடாதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. 1994 அவங்களுக்கு பெயில் கிடைச்சு அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு அப்ப யூபி முதலமைச்சராக இருந்த முலாயம் சிங் யாதவ் இவங்க மேல இருந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ண வச்சாரு. ஜெயில இருந்து இவங்க விடுதலையான பிறகு உமேஷ் சிங் என்றவரை இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மக்களுக்கு பூலாந்தேவி மேல இருந்த இந்த கிரேஸ பாத்துட்டு சமாஜ்வாதி பார்ட்டி இவங்களுக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க. 1996 அப்புறம் 1999 இந்த ரெண்டு முறையும் இவங்க மிர்ஜாப்பூர் தொகுதியில எம்பியா ஜெயிச்சாங்க. பிறகு 2001 ஜூலை 25ஆம் தேதி பூலாந்தேவி பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ஷேர் சிங் ராணா அவரோட சேர்ந்து ரெண்டு பேரு இவங்களை மறிச்சு பிஸ்டல் துப்பாக்கியால இவங்களை சுட்டு படுகொலை செய்யறாங்க. பூலாந்தேவி பெகுமாய் கிராமத்துல செஞ்ச அத்தனை கொலைகளுக்கும் பழிக்கு பழி வாங்கத்தான் பூலாந்தேவியை கொன்னதான் இந்த கொலைகாரங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே நேரம் சொத்துக்காக ஆசைப்பட்டு பூலாந்தேவியோட கணவர் உமேஷ் சிங் தான் இந்த கொலைய கூலிப்படை ஆட்களை வச்சு செய்ய வச்சதா பின்னால குற்றச்சாட்டுகள் நிறைய பேசப்பட்டுச்சு. அப்போ செத்து போன சமயத்துல பூலாந்தேவியோட வயசு வெறும் 37 தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.